மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு 2022 ஆண்டு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். முதல் நான்கு மாத காலம் அதாவது ஏப்ரல் மாதம் வரையிலே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை படிப்படியாக குறையும். அதன் மூலமாக நிறைய இதுநாள் வரை செய்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். பெரும்பாலும் உற்சாகமாகத்தான் இருப்பீர்கள். ஆனாலும் சனியுடைய சஞ்சாரம் அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்றதுனால வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்திலே கூடுதல் கவனத்தோடு சென்றுவாங்க. பேச்சில் ரொம்ப நிதானத்தை மேற்கொள்ளுங்க. முடிந்த வரைக்கும் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை இந்த 2022 வருடத்தில் தவிர்த்துக்கோங்க. இக்கட்டுகள் வந்தாலும் கூட ஏப்ரல் மாதம் வரையிலே நல்லா சமாளித்து கொண்டு போயிடலாம். சிலருக்கு புத்திர வழியில் சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். வெளிநாடு செல்வதிலே ஒரு இழுபறி நிலை ஏற்படாமல் இருக்க இறைவனை மனதார வேண்டிக்கோங்க. குடும்பத்தில் அந்நிய நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட இறுதியில் குரு அருளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது, அதனால் கவலை வேண்டாம். ஆனாலும் குடும்ப விஷயங்களை நண்பர்கள் எண்ணிக்கூட அந்நிய நபர்களிடத்திலே பகிர வேண்டாம். பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதாவது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனாலும் திடீர் உதவிகள் அவ்வப்போது கிடைக்கப்பெறும். முடிந்த வரையில் சனியுடைய சஞ்சாரம் நல்லா இல்லாததுனால சிக்கனமாக இருந்து கொள்ள பாருங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோடு கருத்து மோதல்கள் குறைய இடமுண்டு. முதல் நான்கு மாத காலம் சிலருக்கு வெகு நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காமல் இருந்த சலுகைகள் ஏப்ரல் மாதத்திற்குள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனாலும் வேலை மாறுவதற்கு இது ஏற்ற நேரம் கிடையாது. 2022 வருடம் முழுக்கவே வேலையில் கவனம் செலுத்துங்க. வேலை மாறுவதற்கு 2022 வருடம் ஏற்ற வருடம் கிடையாது. தேவையில்லாத ப்ரமோஷன்ஸை கேட்டு நீங்களாக வாங்கி மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உடன் வேலை செய்பவர்கள் உங்களை நல்ல விதத்தில் தான் புரிந்துப்பாங்க. தொழில் அல்லது வியாபாரத்தில் சில லாபங்களை நீங்கள் பெறுவீங்க. தொழில் கடன்கள் கூட சிலருக்கு நல்லபடியாக கிடைக்க வாய்ப்புண்டு. ஆனாலும் கூட்டு தொழில் உங்களுக்கு நன்மை செய்யாமல் போகலாம். தொழில் வியாபாரத்தில் பலதரப்பட்ட போட்டி பொறாமைகளை கடந்து தான் முன்னேற வேண்டி இருக்கும். ஆனாலும் உங்களுடைய முயற்சி வீண் போகாது, அதனால் கவலைப்படாதீங்க. முடிந்த வரையில் வாடிக்கையாளர்களிடத்திலே கோபத்தை காட்ட வேண்டாம். பொறுமையாக பதில் சொல்லுங்கள். அரசு வகையில் தேவையில்லாத கெடிபிடிகள் ஏற்படாமல் இருக்க அரசுக்கு சேர வேண்டிய வரி முதலிய பாக்கிகளை சரியாக செலுத்திடுங்க. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருங்க. முக்கியமாக பெரிய முதலீடுகளை பார்த்து செய்யுங்க. தரகர்களை ரொம்ப நம்பிடாதீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்திலே சில சொற்ப நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு. ஆனாலும் மேடை பேச்சுகளிலே அதிக நிதானத்தை கடைபிடிங்க. சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களிலே ஏப்ரல் மாதத்திற்குள் நல்ல திருப்பங்கள் ஏற்பட இடம் உண்டு. சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகள் உழைப்பு வீண் போகாது. அதே மாதிரி கால்நடை விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அதாவது இந்த கோழி பண்ணை முட்டை வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருங்க. கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட கேட்ட பணம் முழுசாக கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கம் இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க, இந்த நிலை மாறும். பெண்கள் வந்து வெளி இடங்களுக்கு செல்லும் சமயத்தில் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உத்தியோகத்தில் பலவிதமான சவால்களை சந்தித்து இறுதியில் முன்னேறி வெற்றி காணுவீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் சிலருக்கு வேறு துறையில்
ஒரு வழுக்கட்டாய மாற்றம் நிகழலாம். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் வந்தாலும் கூட பெரிய அளவில் ஒற்றுமை குறைய வாய்ப்பில்லை. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவு நன்மை தர இடமுண்டு. மாணவ மாணவிகள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது வித்தைகள் செய்யக்கூடாது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதம் வரையிலே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. 2022 வருடம் முதல் 4 மாதங்கள் பெரும்பாலும் சோதனையிலிருந்து மீண்டு நல்லா வந்துடுவீங்க. ஆனால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதம் வரையிலே எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. வெளியிடத்தில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து கொள்ளுங்க. சிலருக்கு நீர் மற்றும் காற்றினால் பரவக்கூடிய வியாதிகளால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தொல்லைகள் ஏற்பட இடமுண்டு. அதே மாதிரி பொறுமையாக அனைத்தையும் ராஜதந்திரத்தோடு கையாள்வது நல்லது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இரத்த உறவுகளை குறிப்பாக கவனமாக பார்த்துக்கோங்க. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். கையிருப்பு நிறைய கரைய இடம் உண்டு. ஆனாலும் மனதைரியத்தை விட்டுறாதீங்க. அதே மாதிரி உத்தியோக ரீதியாக சிலருக்கு கெடிபடிகள் அதிகரிக்கலாம். அதுக்காக வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், 2022 வருடத்தில் நீங்கள் வேலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உடன் வேலை செய்பவங்கள்ட்ட கோபத்தை காட்டிடாதீங்க. உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட வேலையை நீங்களே பாருங்கள், அதான் நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட வாடிக்கையாளர்களை அதிகம் அனுசரிச்சுட்டு போங்க. தொழில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். சில சமயம் புதிய சலுகைகள் கூட அறிவிக்க வேண்டி வரலாம். அதனால் லாபங்கள் குறையலாம். ஆனாலும் நஷ்டம் ஏற்படாது, கவலைப்படாதீங்க. அரசு வகையில் கெடிபடிகள் வராமல் இருக்க வரி பாக்கிகளையெல்லாம் கவனமாக செலுத்திடுங்க. பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ளாதீங்க. எல்லாத்தையும் மனசில் உள்ளதெல்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. 2022 வருஷத்தில் கொஞ்சம் சில விஷயங்களை யோசித்து பேசுங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. 2022 வருஷத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர வருடத்தில் அலைஞ்சு வாங்க வேண்டியிருக்கும். அதனால் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. கையிருப்பை வெளியில் சொல்லாதீங்க. பண விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூலை பெற்றுவிட்டாலும் கூட அதற்கு நல்ல விலை கிடைக்க வேணும்னு இறைவனை வேண்டிக்கோங்க. ஒரு சிலருக்கு அரசு உதவிகள் தாமதமாகலாம். அதாவது விவசாயிகள் ஒரு சிலருக்கு அரசு உதவிகள் தாமதமாகலாம். கலைஞர்கள் வாக்குவாதம் செய்யாமல் இப்போதைக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பாருங்க. பெண்களை பொறுத்த வரையில் ஆபரணங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க. நகையை கொடுத்து நகையை வாங்கிறதுல நிறைய நஷ்டம் ஏற்படலாம், ஜாக்கிரதை. அதே மாதிரி வீட்டை நன்றாக பூட்டி விட்டு செல்லுங்க. கையிருப்பை வெளியில் சொல்லாதீங்க. புதிய நபர்களிடத்துல அதிக கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. சிலருக்கு காதல் அடுத்த வருஷம் கசக்கும். காதல் விவகாரங்களில் இருந்து விலகி இருந்து கொள்ளுங்க. நிறைய இளைஞர்களுக்கு காதல் 2022 வருடம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கசக்கும். சில பெண்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய நிலையில் நல்ல வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். கோளறு பதிகம் படிங்க. சனி பிரீத்தி நிறைய பண்ணுங்க. முடிந்தால் கோயில் தீபங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க. கால் முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமையிலே சைவ உணவு வாங்கி கொடுங்க.